இறையேசுவில் எனக்கு அன்பார்ந்தவர்களே, நம் ஜீவனுள்ள தேவனின் உயிருள்ள வார்த்தைகளை தினமும் கேட்பதன் மூலம் உங்களுக்கு நன்மையும் ஆசியும் உண்டாவதாக. இன்றைக்கு நம் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற திருவசனம் யோவான் 12:13 திருவசனம். ஓசன்னா, ஆண்டவரின் பெயரால் வருகிறவர் போற்றப்பெறுக, இஸ்ரேலின் அரசர் போற்றப்பெறுக என்று சொல்லி ஆர்ப்பரித்தனர். இறை இயேசுவில் எனதருமை நண்பர்களே, இன்று நாம் சிந்திக்க ஆண்டவர் தந்திருக்கின்ற வசனம் என்ன என்றால், ஓசன்னா, ஆண்டவர் பெயரால் வருகிறவர் போற்றப்பெறுக, இஸ்ரேலின் அரசர் போற்றப்பெறுக என்று சொல்லி ஆர்ப்பரித்தனர். எல்லா மக்களும் சந்தோஷமாக ஓசன்னா ஓசன்னா என்று சத்தமிட்டு குருத்துக்களை கையில் ஏந்தி ஆண்டவரை எருசலேமுக்குள் வரவேற்றார்கள். இயேசுவும் ஒரு அரசரைப் போல் எருசலேமுக்குள் நுழைந்தார். அந்த காலத்தில் அரசர்கள் போரில் வெற்றி பெற்று நாடு திரும்பும் போது இதே போல் மியூல், அதாவது கோவேரி கழுதை மீதுதான் வருவார்களாம். மக்கள் ஆரவாரித்து வரவேற்பார்கள். அதுபோன்று ஒரு நிகழ்வு இயேசுவுக்கு நடப்பதை மக்கள் இஸ்ரவேலின் அரசர் என்று சத்தமாக கூறி ஆர்ப்பரிப்பதையும் நாம் அறிந்திருக்கின்றோம். இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்வது என்ன? நாம் மனதார அன்றாடம் இயேசுவை துதிக்க வேண்டும். அப்படி நாம் முழு உள்ளத்தோடு துதிக்கும்போது நம் துன்பங்கள் மறையும், வழி பிறக்கும், நம் மனதில் அமைதி நிலவும். ஒவ்வொன்றாய் சொல்லி துதியுங்கள். அதற்கென்று தனியாக ஒரு ஜெப புத்தகம் தேவையே இல்லை. மாறாக இந்நாள் வரை உங்கள் வாழ்விலே அவர் செய்த எண்ணிலடங்கா நன்மைகளை எண்ணி எண்ணி சொல்லி துதியுங்கள். அவர் துதியின் மத்தியில் வாசம் செய்பவர். ஆகவே நீங்கள் துதிக்க துதிக்க அவர் இறங்கி வந்து உங்களை ஆசிர்வதிப்பார். அப்படி சந்தோஷப்படும் அளவிற்கும் துதிக்கும் அளவிற்கும் என் வாழ்வில் எதுவும் நடக்கவில்லையே என்று நினைக்கிறீர்களா? நேற்று வரை நம்முடன் இருந்தவர்கள் இன்று நம்மோடு இல்லை, ஆனால் நீங்கள் நிற்கிறீர்கள், நிர்மூலம் ஆகாமல் இருக்கிறீர்கள், கை கால் சுகமாக உள்ளது, உண்ண உணவும் உடுத்த உடையும் இருக்கின்றது, தலைக்கு மேல் கூரை இருக்கின்றது. இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். இவற்றிற்கெல்லாம் துதியுங்கள். அப்படி துதிக்கின்ற உங்களை பார்க்கின்ற தேவன் பெரிய காரியங்களில் ஆசிர்வதிப்பார். உங்கள் உள்ளத்தின் ஆசைகளை நிறைவேற்றுவார். ஜெபிக்கலாமா? இயேசுவே, உம் பிள்ளைகளாகிய நாங்கள் என்னாலும் மறவாமல் உம்மை போற்றி துதிக்க கிருபை தாரும். துதித்ததினால் எரிக்கோ கோட்டை இடிந்தது. அதுபோல எங்கள் வாழ்வில் எரிக்கோ கோட்டை போல் இருக்கும் பிரச்சனைகள் அனைத்தும் மறைந்து போகட்டும். ஓசன்னா, ஆண்டவரின் பெயரால் வருகிறவர் போற்றப்பெறுக, இஸ்ரேலின் அரசர் போற்றப்பெறுக என்று மண்டியிட்டு துதி சொல்லி நாங்கள் ஆர்ப்பரிக்கின்றோம். இயேசு கிறிஸ்துவின் பெரிதான நாமத்தின் நிமித்தம் ஜெபிக்கிறோம், ஆமென். ஒவ்வொரு நாளும் உங்கள் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற இறை வார்த்தையை தெரிந்து கொள்ள ரோசரி பிரேயர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் ஷேர் செய்யுங்கள். நன்றி.